Hi, welcome to Mitra Max Channel. 12th standard unit 2 complex numbers pathula exercise 2.4. Second question, z equal to x plus iy avun or complex number kudutranga koduttu so keela vara inda terms ku rectangular form find panna solranga keela kodukappattavalukku sevaga vadivinai kaanga eppodu z equal to x plus iy enil avun solranga so solution enna panna porom avun pathomna solution first substitution real part of 1 by z அப்படிங்கறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 by z அப்படின்றது என்ன அப்படினு கண்டுபிடிக்க போறோம். 1 divided by z equal to 1 divided by z ஓட வேல்யூ என்ன x plus iy. அப்ப இங்க என்ன பண்ணனும்னா x plus iy அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். நம்ம என்ன சொன்ன மாதிரி எப்பொழுதும் டிவிஷன்ல என்ன வர கூடாது அப்படினு பார்த்தோம்னா வகுத்தல கலப்பெண் வர கூடாது. அதனால அதனுடைய இணையை எடுத்து நம்ம என்ன பண்ணா மேலே கீழே பெருக்கணும். இதனோட இணை என்ன அப்படினா plus iy என்றதால அப்ப x minus iy அப்படினு வரும். அப்ப இங்க x minus iy னு வரும். சோ அப்ப இதோட ஆன்சர் என்ன அப்படினு பார்க்கணும். 1 * x x minus 1 * iy iy அப்படினு வரும். divided by இது ஒரு கலப்பெண் அதனோட இணையன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதனுடைய கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம்ல ரியல் பார்ட் ஸ்கொயர் + இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் அதே மெய் பகுதி ஸ்கொயர் + கற்பனை பகுதி ஸ்கொயர் எதுல வேணா எடுத்துக்கலாம். சோ அப்ப இதுக்கு வந்துருச்சு. இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 பை இசட். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ரியல் பார்ட்டுன்னு கொஸ்டின் கேட்கறதால இது கொஞ்சம் பிரித்து எழுதலாம். அப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் ஈக்குவல் டு 1 பை இசட் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இந்த ஐஒயை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ் ஐஒயை ப்ளஸ் இந்த ஐயை வச்சுக்கிட்டு மைனஸ் ஒய்யை உள்ளே கொண்டு போயிடலாம். மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு போடலாம். இப்போ எப்படி இருக்குன்னா இது மெய்ப்பகுதி இது கற்பனை பகுதின்னு இருக்குது. இப்போ நமக்கு தேவை என்னென்னா மெய்ப்பகுதி ரியல் பார்ட் ஆஃப் 1 பை z தான் கேட்குறாங்க. அப்போ இதில் எது மெய்ப்பகுதின்னு பார்க்கணும். ஐ இல்லாத பகுதி தான் மெய்ப்பகுதி. ரியல் பார்ட்ன்றது வித்தவுட் ஐ தான் என்ன அப்படின்னா ரியல் பார்ட். அப்போ ரியல் பார்ட் ஆஃப் 1 பை zன்றது எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ செகண்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் ஐ இசட் பார் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இசட் பார்ன்றது என்ன கண்டுபிடிப்போம். இசட்ன்றது என்ன x plus iy. அப்போ இசட் பார்ன்றது x plus iy ஹோல் பார்னு வரும். ஸோ அப்போ தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஐy பார்னு வந்துட்டாவே ஐயோட குறி மாறிடும். அப்போ இசட் பார்ன்றது என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஐy அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா i இன்ட்டு இசட் பார்ன்றாங்க. அப்போ இதோட நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஐயை மல்டிப்ளிகேஷன் பண்ண பெருக்கிறோம். அப்போ i இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐy அப்படின்னு வரும். பெருக்கணும் என்ன வருது மல்டிப்ளிகேஷன் பண்ணல i x ப்ளஸ் இன் மைனஸ் மைனஸ் ஐ இன்ட் ஐ ஐ ஸ்கொயர் ஒய் அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஐ ஸ்கொயரோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் ஈக்குவல் டு ஐ எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஆஃப் ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1 -1 இன்ட்டு ஒய்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஐ எக்ஸு ஸோ மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸு ஒய் அப்படின்னு வரும். இதான் என்ன அப்படின்னா ஐ இசட் பார். இது என்ன பண்ணலாம்னா ஐ இருக்கிறத பின்னாடி எழுதிட்டு ஐ இல்லாத முன்னாடி எழுதிக்கலாம். அப்போ ஒய் ப்ளஸ் ஐ எக்ஸ்னு வருது. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப் ஐ இசட் பார்னு கேட்குறாங்க. ரியல் பார்ட்டுன்றது என்ன அப்படின்னா இதில் தான் பார்க்கணும். ஐ இல்லாத பகுதி தான் மெய்ப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரியல் பார்ட்டு ஐ இல்லாத பார்ட் எது ஒய். இப்போ ஒய் தான் ஆன்சர். இப்போ தேர்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே இருக்குது கண்டுபிடிப்போம். 3 இன்ட்டு இசட் ப்ளஸ் 4 இன்ட்டு இசட் பார் மைனஸ் 4i அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இசட்ன்றது என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அது நமக்கு தெரியும் அவங்க கொடுத்துருக்காங்க. இசட் பார்ன்றது நமக்கு தெரியும். ஸோ இசட்டு இசட் பார்னா ஐயோடைய சைன் சேஞ்ச் பண்ணும். அப்போ எக்ஸ் மைனஸு ஐஒய் வரும். இதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இசட் பார் அப்படின்னு நம்ம வரும். அப்போ இசட் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இசட் பார் எக்ஸ் மைனஸ் ஐஒய் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ திஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு இசட் பார் இசட் பாரோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஐஒய் மைனஸ் 4i. அப்போ 3 எவ்வளோ மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ 3 இன்ட்டு எக்ஸு 3x 3 இன்ட்டு ஐஒய் அப்படின்னு வரும். ஐயை முன்னாடி எழுதிட்டு 3y அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸு 4iஒய்னு வரும். ஐயை எப்போயுமே ஃபஸ்ட்டில் எழுதிக்கணும். அப்போ ஐ 4y அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா -4i அது அப்படியே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா I இருக்க பாட்டு தனியாகவும் I இல்லாத பாட்டு தனியாகவும் கூட்ட முடிஞ்சால் கூட்டிக்கணும், கழிக்க முடிஞ்சால் கழிச்சுக்கணும். ஆடிங் அல்லது சப்ராக்ஷிங் I பாட்டு தனியாக வித்தவுட் I பாட்டு தனியாக. அப்போ இங்கே 3x இருக்குது, இங்கே 4x இருக்குது. இது ரெண்டு மட்டும்தான் என்ன ஆகுனா I இல்லாத பாட்டு. ஆட்டுனா 3 + 4 = 7 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா I இங்கே ஒரு I இருக்குது, இங்கே ஒரு I இருக்குது. ஸோ இது 3y இங்கே -4y இருக்குது. ரெண்டு சப்ராக்ஷன் பண்ணக்குள்ள என்ன வருதுன்னா -4ல் 3 போயிட்டா -1, அப்போ -1 × i yன்னு வரும். அப்போ -i y இங்கே -4iன்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 7x -iயை காமனாக வெளில எடுத்துட்டா அல்லது +iயை காமனாக வெளில எடுத்துக்கோங்க, iயை காமனாக வெளில எடுத்துக்கோ. மீதி என்ன இருக்கும், i போயிடுச்சுன்னா மீதி -y இங்கே -4 இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்போதும் இந்த இடத்துல ஐயை வெளில எடுக்கக்குள்ள பாசிட்டிவாக வெளில எடுத்துக்கணும், அந்த மைனஸ் சைன் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே கொண்டு போயிடணும். இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3z + 4z - 4i. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இமேஜினரி பார்ட் ஆஃப் 3z + 4z - 4i. இதில் வர இமேஜினரி பார்ட் கற்பனை பகுதி கேட்குறாங்க. அப்போ ஐ இல்லாத பகுதி தான் மெய்ப்பகுதின்னு முன்னாடி பார்த்தோம். அப்போ ஐ இருக்க பகுதி தான் என்ன அப்படின்னா கற்பனை பகுதி. அப்போ ஐ இருக்க பகுதி என்ன, சப்ப ஐ தான் ஐ இருக்க பகுதி. ஐயை விட்டுட்டு மீதியை எழுதணும். அப்போ -y - 4 இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய ஆன்சர்.